அனைவருக்கு வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, மதிப்பிற்குரிய மருத்துவர் அவர்களுக்கு வணக்கம். எனக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகிறது. என் மனைவியிடம் உடலுறவு கொள்ளும் பொழுது எனக்கு விந்து வெளியேறவோ அல்லது உச்சநிலை அடையவோ முடிவதில்லை. ஏறக்குறைய 3/4 மணி நேரம் ட்ரை பண்ணால் கூட விந்து வந்து வெளியே வர மாட்டேங்குது. ஆனால் நான் வந்து சுய இன்பம் பண்ணால், மாஸ்டர்பேஷன் பண்ணால் சில நிமிஷத்திலே வந்து விந்து வெளியே வந்துடுது. இது என்ன விதமான நோய்? இதை நான் எப்படி சரி பண்ணுறது? வேறு எனக்கு எந்த விதமான நோயும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. நான் வந்து ஹெல்த்தியாக எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு பாடி பில்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து டிலேய்டு எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆண் வந்து 30 நிமிஷம் மேலேயும் உடலுறவு வச்சு விந்து வெளியேறலை அப்படின்னா அது வந்து டிலேய்டு எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைக்கு வந்து 2 விதமான காரணம் வந்து உண்டு. ஒன்று மனசு ரீதியான பிரச்சனை, இன்னொன்று உடல் ரீதியான பிரச்சனை. மனசு ரீதியான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வச்சுக்கோங்களேன், உங்கள் ஒய்ஃபை அல்லது உங்கள் பார்ட்னரை செக்ஷுவலி சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு பயத்தினால நீங்கள் எஜாகுலேட் பண்ணாமல் நிறைய நேரம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது. அடுத்தது உங்களுடைய பார்ட்னருடைய ஸ்ட்ரக்சரில் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எஜாகுலேஷன் தாட் வந்து வராது. சில பேருக்கு தூக்கத்தில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த டிலேய்டு எஜாகுலேஷன் இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து தன்னுடைய பார்ட்னர் மேல உள்ள கோபம், எரிச்சல், வெறுப்பு, இந்த மாதிரி ஒரு அவர்ஷன், இதெல்லாம் வந்துட்டு வெறுப்புத்தன்மை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து விந்து வெளியேற்றணும் அப்படின்னே தோணாது. அடுத்தது செக்ஸ் வைக்கும் பொழுது அவங்களுடைய எக்கனாமிக்கல் இஷ்யூஸு, ஆஃபீஸ் இஷ்யூஸு, ஆஃபீஸ் ப்ராப்ளம்ஸு, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸு, இதெல்லாம் திங்க் பண்ணிகிட்டே இதில் இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது. நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருந்தால் கூட இந்த மாதிரி டிலேய்டு எஜாகுலேஷன் வரலாம் அப்படின்னு வரலாம், சரியா? அடுத்தது உங்களுடைய ஆண்குறி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் செக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து டிலேய்டு எஜாகுலேஷனுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனதில் ஏற்படும் பாலியல் வடுக்கல், சைக்காலஜிக்கல் ட்ரோமா, அதாவது மன ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்பு. சின்ன வயசில் பெற்றோர்களால் அப்பா அம்மா சொன்னது வந்து உடலுறவு வச்சா தப்பு, இது வந்து பாவம் அப்படின்னு சொல்லி உடலுறவை ஒரு மாதிரி கொண்டு போகிறது, அதாவது சமய ரீதியாகவும் பாவ செயல் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறதுனால கூட இந்த மாதிரி டிலேய்டு எஜாகுலேஷன் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உங்கள் ஒய்ஃப் கூட அல்லது உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வராமல் இருக்கும். அப்போ உடலுறவில் ஈர்ப்பு வராமல் இருக்கிறதுனால கூட உங்களுக்கு இந்த டிலேய்டு எஜாகுலேஷன் நடக்கலாம். இப்போது உடல் ரீதியான பிரச்சனைகள் என்னன்றதை பார்க்கணும். சில பேர் வந்து வித்தியாசமான சுய இன்ப பழக்கம் வந்து வச்சுருப்பாங்க, அதாவது தலையண வரசையோ அல்லது வைப்ரேட்டர் மூலமாகவோ அவங்க வந்து எஜாகுலேட் பண்ணியிருப்பாங்க, வஜைனல் செக்ஸ் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. அப்போது அவங்க வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணாலோ அல்லது வைப்ரேட்டர் யூஸ் பண்ணாலோ அவங்களுக்கு வந்து விந்து சீக்கிரம் வந்துடும். அதே சமயம் பார்ட்னர் கூட செக்ஸ் வைக்கும் பொழுது அவங்களுக்கு எஜாகுலேட் ஆகிறது ரொம்பவே டிலே ஆகலாம். அடுத்தது இந்த போதை பழக்கம் அண்டு ஆல்கஹால் ஹேபிட், இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். சில நோய்களுக்கு சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸ், எஸ்பெஷலி சில சைக்கியாட்ரிக் மெடிசன்ஸ் வந்து இந்த மாதிரியான பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. இன்னொரு மெயின் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதிகமாக மாஸ்டர்பேஷன் பண்ணுறீங்க அப்படின்போது உடலுறவின் போது அந்த டிலேய்டு எஜாகுலேஷன் நடக்கலாம். ஸோ நிறைய பேர் செக்ஸ், அதாவது செக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி மாஸ்டர்பேஷன் பண்ணிவிடுவாங்க, ஆனால் செக்ஸ் வைக்கும் பொழுது அது விந்து வர்றது வந்து ரொம்பவே தாமதிக்கலாம். சுய இன்பத்துக்கு அடிமையாகிறது மூலமாக என்ன, இந்த சாதாரண உடலுறவுல ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறதுனால இந்த விந்து வெளியேற்றம் வந்து தாமதமாகலாம். நரம்பு தளர்ச்சி மற்றும் நரம்பு ரீதியான நோய்கள் இந்த வந்து அது கூட இந்த விந்து வெளியேறது வந்து தாமதிக்கலாம். இது மனப்பிரச்சனையாக உடல் பிரச்சனையாக அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்டையோ அல்லது செக்ஸ் தெரப்பிஸ்டையோ நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க என்ன காரணம் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணி வித்தவுட் மெடிக்கேஷன் ஆர் வித் ஹெல்ப் ஆஃப் மெடிக்கேஷன் அவங்க வந்து பண்ணலாமா அப்படின்றத வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிலேய்டு எஜாகுலேஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா இது மன ரீதியான பிரச்சனையா உடல் ரீதியான பிரச்சனையான்றத வந்து பகுப்பாஞ்சு உங்களுக்கு மருந்து தேவையா மருந்து இல்லாமல் கவுன்சிலிங் மூலமே சரி பண்ணலாமா அப்படின்றத வந்து அவங்க உங்களுக்கு தெளிவான ஒரு கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த விந்து தாமதிக்கிற பிரச்சனை இருக்குது அப்படின்னா தயங்காமல் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. சந்தோஷமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.